الرحمن الرحيم، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، நௌஷீரவான் ஆதில் என்று அரசர் இருந்தார். ரொம்ப நேர்மையான நீதியான அரசர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பிறப்புக்கு முன்னாலே இவர் ஆட்சி செய்து வந்தவர். ஒரு முறை இவர் வேட்டையாடி கொண்டு காடுகளுக்குள்ளே சென்று விட்டார். அப்படி வேட்டையாடும் போது அரசர்கள் வந்து அந்த வேடனுடைய ஆடையில் தான் இருப்பாங்க, அந்த வேஷத்தில் தான் இருப்பாங்க. அப்போது இவர் அரசர்னு தெரியாது, கூட இருந்தவங்கெல்லாம் வழி மாறி போயிட்டாங்க. இவர் இங்கே போயிட்டார், இது ஒரு மான தொடர்ந்துக்கிட்டு போனார். கடைசியிலே இவர் இங்கே ஓடித்தடு மாதிரி போய் சரியான பசியில் இவருக்கு சாப்பாடு வேணும், போ தாகம் எடுக்குது. ஒரு தோட்டத்தை பார்த்தார், அந்த தோட்டத்தில் போய் அங்கே ஒரு சின்ன ஒரு வாலிபர் இருந்தார். அவர்கிட்ட பசிக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வரவேற்று உபசரித்து ஒரு பெரிய மாதுளை பழத்தை கொண்டு வந்தார். அதுலேருந்து அவர் சாறு எடுத்தார். அந்த பழமும் பெருசாக இருந்துச்சு, சாரும் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதை அவர் குடித்து சந்தோஷப்பட்டு உள்ளத்தில் ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு. என்னென்னா, ஆஹா, இந்த மாதிரி ஒரு தோட்டம் நம்முடைய ஆட்சி எல்லைக்குள்ளே இருக்கு, நம்ம ஊருக்கு போனவுடனே இது கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இவர் அரசர்ந்த பையனுக்கு தெரியாது, இவர் நினச்சதும் தெரியாது. பேசிக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் புறப்பட்டு போக தயாராகும் போது அந்த பையன் சொன்னார், இன்னொரு பழம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி இன்னொரு பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழம் சின்னதாக இருந்துச்சு, அதில் ரசமும் கம்மியாக இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்டா ருசியும் அதில் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த அரசர் கேட்டார், தம்பி, இந்த பழத்தை கொண்டு வந்தீங்களே, இந்த பழம் எங்கேருந்து, அந்த பழம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அந்த பையன் சொன்னார், அதே இடத்துல தான் கொண்டு வந்தேன். அப்படியா, அப்படியே இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்ட உடனே உடனே அந்த பையன் சொன்னார், நம்ம நாட்டு அரசர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் உள்ளத்தில் ஏதாவது கெட்ட எண்ணம் வந்திருக்கும், அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே அரசருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டுச்சு, ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. ஆஹா, ஒரு சின்னவனுக்கு ஒரு சொல்ல இல்மை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி விளங்கிட்டார். பிறகு அவர் அதே நிமிஷம் தௌபா செஞ்சார். அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டியா, அல்லா என் பாவத்தை மன்னிச்சிரு, என்னால் இவ்வளோ பெரிய முசீபத்து ஏற்படுது நாட்டில் என்று சொல்லி தௌபா செய்து விட்டு அவர் அங்கிருந்து புறப்பட தயாரானார். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த பையன் சொன்னார், இன்னொரு பழம் குடிச்சிட்டு போகணும் சாப்பிடுங்க. மறுபடியும் அந்த பையன் பழத்தை கொண்டு வந்தால் அந்த பழம் பெருசாக இருந்துச்சு, முதல்ல இருந்ததோடு பெருசாக இருந்துச்சு, சுவையாகவும் இருந்துச்சு, அதிகமாக அதில் வந்து ருசி இருந்துச்சு, ரசமும் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு இது எங்கேருந்து தம்பி கொண்டு வந்தீங்க? இதுவும் அங்கேருந்து தான் கொண்டு வந்தேன் அரசரே. இப்போ எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கேட்டவுடனே உடனே அந்த பையன் சொன்னார், அவர் தௌபா செஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவம் ஈயாக்க நாபுது ஐயாக நஸ்தீன் என்ற ஆயத்துடைய விரிவுரையில் தஃசீலில் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. இது உண்மையான ஒரு சம்பவம். அல்லாஹ் நமக்கு படிப்பை பெற தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் நம்ம குரானில் சொல்கிறான், லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கசபத் ஐதின்னாஸ், மனிதனுடைய செயல்கள் அவனுடைய கையால் சம்பாதித்த சம்பாத்தியம் தான் கடல்லையும் கரையிலையும் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுது. எப்படி இந்த அரசனுடைய எண்ணத்தால் இவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்படுதோ, இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு உண்மையான அரசர்கள் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்களுடைய செயல்களை கொண்டு தான் உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுது. முஸ்லீம்கள் உண்மையிலே தௌபா செஞ்சால் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சாந்தி சமாதானம் நிமிதியான வாழ்க்கை கொடுப்பான், சுபிட்சமான வாழ்க்கையை கொடுப்பான். தனிநபர் வாழ்க்கையும் சரி, சமூக வாழ்க்கையும் சரி, இது செயலாகிறதுக்கு நமக்கு அல்லாஹுடைய உதவிகள், அல்லாஹுடைய குதிரை நமக்கு சாதகமாகிறதுக்கு நம்முடைய தௌபா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் நமக்கு தௌபா செய்ய தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி ஒரு தற்காப்பு கேடயம். ஜகாத் பொருளுக்கு பாதுகாப்பு, குர்பானி உயிருக்கு பாதுகாப்பு.
குர்பானி கொடுக்க இப்போதே தயாராகுங்கள். நீங்களும் குர்பானி கொடுங்கள். பிறரையும் குர்பானி கொடுக்க ஆர்வம் ஊட்டுங்கள். முடிந்தவரை உள்ளூரில் கொடுக்க ஆர்வம் ஊட்டுங்கள். குர்பானி உள்ளூர் பங்குகளில் சேருங்கள். முடியாதவர்கள் வெளியூரிலும் சேரலாம். குர்பானி கொடுப்போம், சுன்னத்தை ஹயாத்தாக்குவோம்.